யாராவது ஒருத்தர் அப்படியே ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க, எது ஞாபகத்தில் அவங்கள தான் வந்து அவங்ககிட்ட தான் பிட்பேட் அடிப்போம். இருந்தா நீ ஏன் அப்படி சந்தேகத்தில் பார்க்க அப்படின்னா, இந்த ஃபோனும் கொடுப்பீங்களா இது தொலைஞ்சி போயிருமா? எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து கிளம்பும்போது அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு எந்திக்கணும். இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், திடீர்னு எந்திரிச்சு போகிறோம் அப்படின்னா டிக்குன்னு எந்திரிச்சு நம்ம இறந்த இடத்த ஒரு தடவை அப்படி சுற்றி பார்த்துட்டு எந்திக்கணும். எங்கேனாலும் சரி, நான் ஒவ்வொரு இடமா சொல்கிறேன், இதை தவிர இன்னும் இடம் இருந்தால் நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க. ஏன்னா உங்களோட விலை உயர்ந்த பொருட்கள் எதுவுமே விட்டு போகாது. இப்போ நீங்கள் ட்ரெயினில் இருந்துகிட்டு இருக்கீங்க, ஸ்டேஷன் வர நேரமும், ஸ்டேஷன் வர நேரம் உட்காருதுங்க. முதல்ல என்னென்ன சாமான்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமோ வச்சுட்டு எதுவுமே விட்டு போயிடாமல் பார்த்துருங்க. அதுவும் ஸ்பெஷலாக வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு பேக்கை தான் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் கூட ஒரு பேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேக்கையும் கெட்டி போட்டுருங்க. ஏன்னா திடீர்னு வண்டி வந்துட்டு, திடீர்னு நேரம் வந்துட்டு ஏதாவது சிந்தனையில் இருப்பீங்க, ஏதாவது பிரச்சனை, டக்குன்னு அந்த வெறும் பேகை மட்டும் உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரெகுலராக கொண்டு போகிறத நீங்களே மறக்க மாட்டீங்க, உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டு தூக்கிட்டு போயிடும். ஆனால் சில நேரம் அது கூட இன்னொரு பேக் வச்சுருப்பீங்க, அந்த பேக் மறந்துடும். நான் ஊர்லேருந்து வரும்போது நான் எப்போவுமே ஒரு பின்னாடி ஒரு பேக்கு, கையில் தூக்குற பேக்கு, இந்த ரெண்டு பேக் தான் எப்போவுமே ட்ராவலிங் வச்சுருப்பேன், வேறு பேக் வச்சுருக்க மாட்டேன். ஊருக்கு போய்ட்டு வரும்போது அப்படியே பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகும்போது ஊருக்கும் போயிட்டேன். ஊருக்கு போய்ட்டு வரும்போது எங்கள் சித்தி சாமான் கொடுத்து வச்சு என் தங்கச்சி வீட்டுக்குன்னு, எங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்துனால் இருந்துச்சு, சரின்னு சாமான் கொண்டு வந்துச்சு. நான் ரெண்டு நாள் ட்ரெயினில் இருக்கேன், சாமான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இறங்கிறதுக்கு ரெடியாக வந்து வாசலில் நிற்க, அப்புறம் என் தங்கச்சி வந்திருக்கா, இவன் ஏன் வந்திருக்கா, எப்போவுமே நான் தனியாக இறங்கி தனியாக போவேன், இவன் வந்திருக்கான். அப்போ தான் ஞாபகம் அடப்பாவி, இவன் சாமா சித்தி கொடுத்துட்ட சாமான் வீட்டில் இருக்குது, உள்ளே இருக்குது. அப்புறம் திடீர் அது கண்டில் பாதி பேர் இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, கஷ்டப்பட்டு திரும்ப உள்ளே போயிட்டு அந்த பண்ண சாமான் எல்லாம் உள்ளே போய் தூக்கிட்டு வந்து இறங்கினேன். அந்த பழக்கம் நமக்கு இல்லாமல் போயிடும் ரெகுலராக பண்ணும்போது, அல்லது ரொம்ப ஜாக்கிரதையாக முதலே பிளான் பண்ணியிருக்கணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் நடக்காது, என்ன மாதிரி கவனம் இல்லாத ஆட்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, ஏதாவது அப்படியே நினச்சிட்டு போனால் அந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, பிளான் பண்ணிடுங்க. ரெண்டாவது, ஒரு இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா அப்படி சுற்றி பார்த்துட்டு எழுந்திரிச்சு போங்க. ஒரு ரூம் வெக்கேட் பண்ணுறீங்க, ஒரு ஹோட்டலில் இருக்கீங்க, ஒரு ரூம் வெக்கேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக தேடுங்க, அதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எல்லாம் பாருங்கள். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தேவைப்பட்ட பொருளுக்கு தூங்கும், ஆனால் நம்ம அப்படியே பார்ப்போம், கண்ணில் அது ஓர்வம் வராது, அவ்வளோக்குள்ளே நடக்கும். நம்ம சார்ஜிங் போட்டு வச்சுருப்போம், அப்படியே பார்ப்போம், ஆனால் அந்த சார்ஜிங் கண்ணில் தெரியாது, அப்படி விட்டுட்டு வந்துடும். எங்கேயாவது போகும்போது சார்ஜிங் போட்டிங்க அப்படின்னா, சார்ஜில் ஃபோன்லேருந்து சார்ஜ் எடுக்கீங்க அப்படின்னா, ஃபோனையும் சார்ஜையும் ரெண்டும் சேர்ந்து எடுங்க. இப்போதைக்கு ஒரு ஃபோன் பேசிக்கணும் அப்படின்னு வெறும் ஃபோனை மட்டும் உருவிட்டு பேசிட்டிங்கன்னா அந்த சார்ஜர் அங்கே இருக்கும், நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துடுங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், மதுரையில் மஹால் பின்னாடி தான் அவங்க வீடு இருக்குது, ஆஃபீஸ் இருக்கேன், அங்கே போயிருந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சார்ஜிங்கில் சார்ஜிங்லன்னு சார்ஜிங் போட்டு வச்சாச்சு, திடீர்னு ஃபோனு வந்து சார்ஜிங் இல்லை, என்னென்னு சார்ஜ் போட்டு வச்சு, ஒரு கால் வந்துச்சு, சரின்னு நான் கால் எடுத்து பேசிட்டேன். எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, சார்ஜர்னு எடுத்துக்கிடுவோம் கால் வருதுன்னு, இல்லை இல்லை திரும்ப நம்ம பேசிட்டு நம்ம திரும்ப சார்ஜிங் போடுவோம் அல்லது போகும்போது சார்ஜர் எடுத்துருவேன் போட்டுட்டு, அப்புறம் கால் வந்துச்சு, கால் பேசிட்டேன், ஃபோன் என் பேக்கெட்டில் இருக்குது, சார்ஜர் அங்கேயே இருக்குது, என் மட்டும் பேசி வச்சு கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கேருந்து மஹால்லேருந்து கிளம்பி மதுரை நம்ம ஜங்ஷனுக்கு நேரம் வந்துட்டேன். கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட் போங்க, மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பதிலில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இப்போ அது கெட்டுமா நடந்துகிட்ருக்கு, அங்கே வந்துட்டேன். அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, சார்ஜர் கொண்டு வரல. ட்ராவலிங்கில் இருக்கும், யார்கிட்ட போய் சார்ஜர் கேட்க முடியும், சார்ஜ் இல்லாமல் இன்னும் நான் 10 ஊருக்கு போகணும், 10 நாள் போகணும், சார்ஜர்லாம் கதை நடக்காது, திரும்ப புது சார்ஜர் வாங்கணும். திரும்ப பஸ் பிடிச்சி அங்கே திரும்ப போயிட்டு அங்கே போய் திரும்ப சார்ஜர் வச்சுருந்தேன். நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நான் பட்ட விஷயங்கள், நீங்களும் பட்டிருப்பீங்க. அதனால் ஃபோன் பேசிட்டு எடுக்கும்போது அது சார்ஜர் எந்த இடத்துல நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக கிளம்பிட்டாங்க. பஸ்ஸில் உட்காந்துட்டு இருப்பீங்க, சிலவங்க பஸ்ஸில் ஃபோனை சைடில் வச்சுருப்போம், எந்திக்கும் போது எந்திச்சு வந்துடுங்க பஸ்ஸு போயிடும். சாமான் வந்து மேலே வச்சுருப்பாங்க, காலுக்கு இடையில் வச்சு காலுக்கு பக்கத்தில் வச்சுருக்கலாம், அல்லது இறங்கும் போது ஞாபகமாக வச்சுட்டு வர்றது. எதுக்குன்னா நம்ம ஏதாவது சிந்தனையில் இருப்போம், அல்லது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது டக்குன்னு முழிச்சு தட்டு ஏய் இடம் வந்துட்டேன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல சாமான் விட்டுரும். அந்த இடத்துல கவனம் பாருங்கள், என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து புது ஐஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, ரிக்ஷாவில் போச்சு, ஹால் டிக்கெட்டு, அது ஸ்பெஷல் இது எப்போ நடக்கணும்னா, நம்ம ஏதாவது பரபரப்பாக இருக்கணும், நேரம் டென்ஷனாக இருக்கணும் தான் இந்த விஷயம் நடக்கும். சரி, இல்லை ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு ரிக்ஷாக்காரன் டக்குன்னு இறங்கி வந்துட்டு, அது ஏன்னா ஃபோனு எப்போவும் பெண்களுக்கு வந்து இப்போ சட்டை பாக்கெட்டு பை இருக்காது, ஸோ எப்பவும் உங்கள் பேக்லேயே வாங்கி, அதை நீங்கள் சைடில் வைக்காதீங்க, தரையில் வைக்காதீங்க, பக்கத்தில் வைக்காதீங்க. ஹோட்டலில் கூட சில சாப்பிடும்போது டேபிள் அப்படி தோரணை எடுத்து பக்கத்தில் வச்சுருப்பாங்க, அதே அசிங்கமான விஷயம், பேக்கெட்டில் போட்டு வச்சுக்காங்க, பைகளை போட்டு வைங்க.
சைடில் வைக்காதீங்க. நிறைய பேர் சேலத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டேபிள் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார், ஹோட்டலில் இருந்தவன் அப்படியே ஃபோனை தூக்கிட்டு ஓடி போயிட்டான், ஓடி போய் ரன்னிங் பஸ்ஸில் ஏறிட்டான், அவனை பிடிக்க முடியல ஃபோனு போயிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கலாம். ஸோ ஹோட்டல் பஸ்ஸு ரிக்ஷா எப்போவுமே ஃபோனை வந்து சைடில் வைக்காதீங்க. பெண்கள் அதுக்குன்னு நீங்கள் தனியாக அதை செட் பண்ணி வைங்க. ட்ரெயினில் ஏறும்போது இப்போ உட்காந்துட்டு இருப்போம், திடீர் ட்ரெயின் வந்துட்டுனா சைடில் ஃபோன் வச்சுருப்போம், மறந்துடுவோம். ஸோ எப்போ என்ன ஃபோன் வந்தாலும் சரி, எந்திரிச்சு நம்ம சுற்றி பற்றி நம்ம இடத்தெல்லாம் பார்த்துட்டு வேறு ஏதாவது பேக் விட்டுருக்கா இது விட்டுருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். அதுமாதிரி ட்ரெயினில் இருக்கோம், ஸ்டேஷன் வந்துட்டு பரவாயில்ல ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இது இருக்கான்னு அப்புறம் இறங்க. எப்போவுமே வந்து நீங்கள் வந்து எதையுமே மறக்க மாட்டீங்க, எதையும் விட்டு 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 போகாது. உங்கள் எங்கள் பாஸ் தான் ஞாபகம் வருது, அவரு ரொம்ப சோகமான ஆள், ரொம்ப இன்டெலிஜென்ட்டு பட் ரொம்ப சோகமான, நிறைய விஷயத்தை படிச்சிருக்கேன். அவர் வந்து அது 7700 ஒரு ஃபோனு நோக்கியாக்குள்ளது வந்து அமுக்கிறது. அவர் வந்து ஒரு தடவை வாங்கிட்டு வந்தார், டாக்ஸியில் விட்டார், இன்னொரு தடவை ட்ரெயினில் விட்டார், இன்னொரு தடவை வேற எங்கேயும் விட்டார். மூணு ஃபோன், ஒரே மாடல் மூணு ஃபோனு, எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுவார், மறந்து விட்டு அப்படியே இருப்பார். அதை விட ஒரு தடவை கொடுறமா என்ன ஆகி போச்சுன்னா, தாதர் ஸ்டேஷனில் வந்து பயங்கர கூட்டம், அவர் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு பாட்டு கேட்டுட்ருக்காரு, பாட்டு கேட்டுட்ருக்காரு, திடீர்னு பாட்டு நின்று போச்சு. என்னடா பாட்டு ஸ்டாப் ஆகிட்டுனு மொபைலை பார்க்குற, மொபைல் இல்லை, பேக்கெட்டில் போட்டிருந்த மொபைலு கூட்டத்தில் இருந்து தனியாக நின்றுட்டு இருந்த இடத்துல போகிற போக்கில் அடிச்சு போயிட்டாங்க. பாட்டு நின்று போச்சுன்னு பார்க்க வெறும் ஹெட்ஃபோன் மட்டும் இருக்குது, ஃபோனை காணும், பேக்கெட்டில் போட்டிருந்த ஃபோனு. எவ்வளோ ஸ்மார்ட்டாக அடிச்சிருக்காங்க பாருங்களா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். அது மாதிரி ட்ரெயினில் பஸ்ஸில் எங்கேயாவது நிற்கும்போது எவனாவது கொஞ்சம் பின்னாடி தட்டி பார்ப்பான், மறைச்சி பார்ப்பான். அவன் அவன் பேக் பேக்கெட் அடிக்கிறதோ கொல்லி அடிக்கிறதோ எல்லாமே யாராவது ஒருத்தர் அப்படியே ஒரு டென்ஷனில் இருப்பாங்க, எதுவும் ஞாபகத்தில் அவங்கள தான் வந்து அவங்ககிட்ட தான் பிட்பேட் அடிப்பான். சொல்லக்கூடாது, எங்கள் சித்த பொறுத்தருக்கு அவர் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது ஃபுல் சம்பளத்தை அடிச்சிட்டாங்க, ஏன்னா அவர் எப்பவும் ஒரு மாதிரி அமைதியாக இருப்பார். ஸோ அவன் அந்த இது அடிக்கிறவனுக்கு தெரியும், இவன் ஒருத்தன் சோகமாக இருப்பான் அல்லது வேறு ஏதாவது டென்ஷனில் இருப்பான், அந்த நேரம் தான் அவன் அடிக்க முடியும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க, சோகமாக இருக்க மாதிரியும் டென்ஷனாக இருக்க மாட்டேயும் நிறைய சிந்தனையில் இருக்க மாதிரி காட்டாதீங்க. உங்களை பேக் பிக் பேட் அடிக்கும் போது லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், பின்னாடி கொஞ்சம் இடித்து பார்ப்பான், உங்கள்கிட்ட அங்கே பார்ப்பான், ஏதாவது ஓரமாக இருக்கான்னு பார்ப்பான், ஓரமாக இல்லை அப்படின்னா அடிச்சிருவான். நானும் ட்ரெயினில் இருக்கும்போது எவனா லைட்டாக பின்னாடி வந்து டச் பண்ணால் திரும்பி மூஞ்சி அப்படி மறைச்சி பார்ப்பேன், என்னடா என்ன அப்படின்னு கேட்பேன். அப்போ இவன் அடிக்க வந்தாலும் சரி, பக்கத்தில் இவனாவது அடிக்க வந்து எல்லாம் நம்ம பண்ணுறோம். பாம்பேயில் லோக்கல் ட்ரெயினில் வந்து ஒரு சைடில் இறங்குவாங்க, ஒரு நாலஞ்சு பேர் மொத்தமாக இறங்குவாங்க, அப்படியே இறங்கி போகும்போது அஞ்சாறு பரிசு மொபைலுக்கு போய் எடுத்து அஞ்சல் இறங்கிடுவான், யாருக்கும் தெரியும் தெரியாது. அவனுக்குள்ளே ஒரு பிரச்சனை பண்ணானோ ஒரு இது பண்ணானோ அப்படி போயிடுவாங்க. நான் ரோஸ்டர் கூட நாசிக்கில் ஒரு ட்ரெயினிங் போகும்போது ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், நாசிக் போயிட்டு வரும்போது நான் சொன்னேன் ரொம்ப கவனமாக இருக்கணுமா, நம்ம முன்னாடி சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவானோ பிரச்சனை போனவனும் நம்ம சம்மணம் தூக்கிட்டு போகிறோம், நம்ம அவன் சண்டையை பார்க்க போகணும் நம்ம சம்மணம் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கல. ஒரு 10 நிமிஷம்லாம் வெளியே போயிட்டு வரேன், அது சொன்னால் அப்போ சண்டை வந்துச்சு, நான் சாமானை பார்த்துக்கிட்டேன். அதாவது நம்ம முதல்ல அலர்ட்டாக இருந்தோம்னா அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணாமல் இருப்போம். அந்த விஷயத்தை பாருங்கள். கடைசி ஒரு சொல்லி முடிக்கேன், பாத்ரூம் போவோம், அதுக்கு முன்னாடி என் பாஸ் கதையை முடிச்சிருந்தேன். அவர் வந்து இப்படி அங்கேயும் ஃபோன் பண்ணுறது, மூணு ஃபோன் போயிட்டு நாலாவது ஃபோனு. அப்போ ஒரு தடவை அவர் என் கூட பேசிகிட்டு இருக்க வச்சிருந்தாரு, இனி நான் அந்த ஃபோனை வந்து என் தம்பிகிட்ட கொடுத்துருவேன், தம்பிகிட்ட கொடுத்துட்டு நான் வேறு மாடல் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னாரு. என்ன நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க, நான் என்ன சொல்ல அப்படின்னு, இல்லை இந்த ஃபோனை நான் என் தம்பிட்ட கொடுத்துட்டு நான் வேறு பண்ணுவேங்க. சரி கொடுத்தாச்சு இருந்தான், நீ ஏன் அப்படி சந்தேகத்தில் பார்க்க அப்படின், இந்த ஃபோனும் கொடுப்பீங்களா இதுவும் தொலைஞ்சி போயிருமா அப்படின்னு அவர்கிட்ட பார்த்தேன். ஏன்னா அவர் வந்து எல்லாமே தொலைச்சிட்டு தான் இருக்காரு, இதை எப்படி கொண்டு கொடுப்பாரு, இதுவும் கொஞ்ச நாள் தொலைஞ்சி போகிறோம் அப்படின்னு சொல்லி, ஏ ஜுப்பார்ப்பா அந்த ஃபோன் நான் தொலைக்க மாட்டேன், சரி ஓகே ஓகே அப்படின்னு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, ஸ்பெஷலாக பாத்ரூம் போயிட்டு வரும்போது நீங்கள் போன ஒரு வடு அங்கே எங்கேயுமே தெரியக்கூடாது பாத்ரூமில். உங்கள் நிறைய பேர் மோதத்தை கழித்து வச்சு, சுவாச்சை கழுத்து வச்சு, அதை கழுத்து வச்சு, இதை இல்லாத பாத்ரூம் விட்டு போயிடுவான். கவனம், ட்ரெயினில் போனீங்கன்னா பல்லு விளக்குது போவான், ப்ரஷ்ஷு கிரஷ் எல்லாத்தையும் அங்கேயே போட்டு இவன் மட்டும் வந்துடும், ஏதோ ஊட்டில் ஊர் போட்ட மாதிரி. ஸோ ஒரு பல்லு விளக்கு போனாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, வெளியே வரதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துட்டு போகணும். ஸ்பெஷலாக ட்ரெயினிங் பப்ளிக் டாய்லெட்டாங்கலாம் போகும்போது நீங்கள் வெளியே வரும்போது என்ன மறந்துட்டானா அப்படின்னு ஒருத்தர் சுற்றி பார்த்துட்டு போகணும். நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், உங்களோட பெரிய 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 வேல்யூபிளான விஷயங்கள் வந்து மறக்காது. நான் இது ஒரு 10 வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு வரேன், எனக்கு தெரிஞ்ச என் ஸ்டூடெண்ட் சொல்லிக் கொடுத்துருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க.